அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி தேன் எடுக்க போகிறோம், அதாவது இயற்கையான தேன் எடுக்க போகிறோம். இது சிறுலாங்க. வெல்கம் ஃபாரஸ்ட் கிங் யூடியூப் சேனல். நாங்கள் தேன் எடுக்கிறதுக்காக வேண்டி காடு மலைகள் தாண்டி பாலங்கள் தாண்டி ஆறுகள் தாண்டி ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் போயிட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு 4 பேர் சொல்கிறோம். இப்போ 4 பேரும் தாண்டி அப்புறம் பெரிய காடு கரடி 9476242405 நிறைய மிருகங்கள் இருக்குது, காட்டு மிருகங்கள் போய்த்திருக்கோம். இதுதான் எங்களுக்கு தண்ணி. இந்த மோட்டையில் இருக்கிற தண்ணியை தான் நாங்கள் குடிப்போம். காட்டுக்கு தூரமாக போனால் தண்ணி இல்லை, அதுக்கு அந்த மோட்டை தண்ணியை தான் குடிச்சு போகிறது. இப்போ போயிட்டு நிறைய தூரம் ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி ஒரு தேன் மரத்துக்காண்டி ஃபுல் வீடியோ அடிப்படையில் முன்னுக்கு தாண்டிட்டாங்க. மரத்தில் மரத்தை ஃபுல்லாக தரிக்க மாட்டோம், ஏன்னா மரத்தை ஃபுல்லாக தரித்த மரம் உடஞ்சிரும் விழுந்துடும். அதில் மரத்தில் அந்த தேன் தரிக்கிற வாய்க்கட்டை மட்டும் தரித்து நாங்கள் உள்ளே இருக்க தேனை மெதுவாக கையொட்டி எடுப்போம். தேன் எடுக்கும்போது நிறைய தேன் பூச்சிகள் குத்துறது, குழவிகள் குத்துறது, இப்போ நிறைய நிறைய எல்லாம் இருக்குது. ஆபத்தான விஷயங்கள் சில நேரங்கள் பாம்புகள் இருக்கும் உள்ள ஆபத்தான விடயங்கள் தான். இந்த கஷ்டத்து மத்தியில் நாங்கள் எடுக்கிற தேன் இப்போ ஒரு தேன் மரத்தில் எடுத்துக்கோம். நல்ல மாஷாலாம் நல்ல தேன் 2 பாஸ்கட் ஃபுல்லாக இருந்துருச்சு. சுத்தமான தேன், சில இதில் தேன் இருக்கும், சில இதில் மக்காட்டு இருக்கும். இது மக்காட்டு, இதில் தேன் குறைவு. இப்போ அடியில் கையொட்டி உள்ளே தேடி கொடுத்தான் உள்ளேருந்து தேன் எடுக்கலாம். நம்மளோட நண்பர் தான் எடுக்கிறார் இந்த தேன். கையொட்டி கையொட்டி மெதுவாக குத்து வாங்கி குத்து வாங்கி எடுப்பார். இது கொஞ்சம் பரவாயில்லை, இதில் தேன் கலந்துருக்குது. அந்த தேன் மரத்தில் பாருங்க, தேன் கலந்துருக்குது. ஒரு தேன் மரத்தில் எப்படியும் 1 லிட்டர் 2 லிட்டருக்குள்ளே எடுக்கலாம். சிலை கூடுதலாக இருக்கும், சில இதில் ஒன்றும் இருக்காது. இப்படி நாங்கள் ஒரு இதுக்குள்ள ஒரு 3 தேன் எடுத்தோம். இல்லை இதுதான் முதல் தேன். இதான் தேனில் சொல்லுவாங்க தலத்தேனு. இந்த தலத்தேனை வந்து ரொம்ப தொங்கலில் இருக்கும். முன்னுக்கு கொஞ்சம் புழுவதைகள் மக்காட்டதைகள் இருக்கும். இதான் தலத்தேன்னு சொல்லுவாங்க, தலைவதைன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற நல்ல சுத்தமான செக்குச்சிவர்னு இருக்கும். சில இது பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணி இல்லாது தேன் தான். பாருங்கள் நல்லா எப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சில இது கல்கண்டு மாதிரி இருக்கும். இதெல்லாம் கல்கண்டு கலந்த மாதிரி, கல்கண்டு இருக்கும் தானே, இந்த கல்கண்டு வடிவிலே இருக்கும். தேன் முதல்ல சின்ன சின்ன கம்புகள் மர இதுகள்லாம் கிடக்கும். இது சொல்கிற சுத்தமான தேன், எந்த கலப்பணம் இல்லாத தேன். அதை வெளியே தேவையானாக்கள் கால் பண்ணலாம். நம்பர் வந்து 0076-2424-0725. கால் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயிலை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேன் பக்கத்தில்னா கொண்டு வந்து தரப்படும் டெலிவரி. இல்லாட்டி நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்படி நிறைய தேன் சம்மந்தமான வீடியோகள் போட்டிருக்கோம், பாருங்கள். இது ஸ்டார்டில் நிறைய போட்டிருக்கோம், பட் நிறைய பேர் பார்க்கல. அப்படி இந்த சேனலில் போய் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தாக்கள் லைக் பண்ணுங்கள், என்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மறந்துடாமல். பாப்பா அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நாங்கள் வருவோம். இது ஒரு மரத்தில் நல்ல கொடி.
அடுக்கடுக்கு வந்து கொண்டே இருந்துச்சு. ரெண்டு கோப்பை ஃபுல்லாக நிறைச்சிட்டோம். கையிலெல்லாம் குத்து தோங்குது, பிடிக்கிறதுக்கே அழுக்கும் குத்துது. தெரியாத தேன்பூச்சி குத்துற எவ்வளோ கஷ்டம், வலி எப்படி இருக்கும், கைகள் வீங்கிருக்குன்னு தான் இது. வெள்ளை வதை, வெள்ளை வதை ஃபுல்லாக தேன். ரெண்டு பேஸ்கெட் இருந்தால் வர அவரும் வச்சுக்கார், இவரும் வச்சுக்கார். தனி கட்டி தேன், இதில் எதுவுமே இல்லாத கட்டி தேன். இது தனி வேறு எடுக்கிறது. அப்படி இருக்கட்டும், கொஞ்சம் தண்ணி கொண்டு தர மாட்டியாடா. அதை வெளியே உதறும் மச்சான், நம்ம போகிற பாதை மச்சான், நாளைக்கு எறும்பாகவே இருக்கும். இவர் ஏதோ எடுத்த மாதிரி போடுவார் யூடியூப்ல. அதான் உங்களுக்கு போடுறேன், அப்படியே இருக்கட்டும். சரியா, தூக்கிதான் காணாது. தேன் எடுத்து முடிஞ்ச உடனே இப்படி தான் அந்த தேன் குகை உள்ளே இருக்கும், அதாவது தேன் பொந்துன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்கு அந்த பூச்சி விலங்கு பாருங்கள், அந்த பூச்சி உள்ளுக்குள்ளே தான் எல்லாம் பூச்சி இருக்கும், அதுக்குள்ள தேன் இருக்காது. தேனெல்லாம் அடுப்பட்டு தேன் அப்படி இருக்கட்டும், கொஞ்சம் தண்ணி கொண்டு தர மாட்டியாடா. இது எடுத்த தேன் எல்லாம் புளிரும். ஏமா தூரத்துக்கு எல்லாத்தையும் அப்படி கொண்டு போகிற புளிஞ்சு நாங்கள் அப்படி போத்தலில் எடுத்து கொண்டு போகிறது. பாருங்கள் உங்களோட கண் முன்னுக்கே எந்த கலப்பணம்னா தேனை மட்டுமே புளிஞ்சு ஊற்றுறாது. இது 1.5 லிட்டர் பெப்சி பாத்தல். பெப்சி பாத்தலில் முக்காசிக்கிட்ட வந்துட்டு முக்காசுன்ற தெரியுந்தானே 1 லிட்டர் கொஞ்சம் கூடத்தான் இந்த மரத்தில் அடித்தது. இதை எடுத்துகிட்டு அடுத்த இனி அடுத்த இதுக்கு நடக்கணும். ஒவ்வொரு மரம் மரமாக தேடி 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 நடக்கும். சில நேரம் ஒன்றுமே இருக்காது. இப்படி போன டைமில் தான் இன்னொரு பெரிய குழவி கன்னடா குழவின்னு போய் பார்த்தா அது குழவி இல்லை. குழவி போய் அந்த தேன் இதோட குழப்பி இருந்தாலே ஒரு மரத்தில் இது எடுத்தது. இந்த மரத்தில் எடுத்த தேன் தான் இது. இதில் கொஞ்சம் பருவாயில் இல்லாமல் இதில் 1-2 லிட்டர் கிட்ட தனித்தேன் ஒரு பாலை மரத்துலேருந்து எடுத்தது. நல்ல தேன் இது, இதுவும் கல்கண் மாதிரி நல்ல நல்ல தேன். இப்போ புளிகிறாங்க. புளிஞ்சு எடுத்த வீடியோ அடுப்படை இல்லாது மிஸ் ஆகிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் ஃபுல்லாக எடுக்கிறதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் எடுத்து ஒரு மாதிரி நிறைச்சிட்டோம். இதெல்லாம் சிராம்பி போட்டு தான் எடுக்கணும். ஏன்னா மரம் வந்து உயரத்தில் இருக்கிறதால சிராம்பி போட்டு இருந்து தான் கொத்தி எடுக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கீழே விழுந்துருவோம். கரடி காடி இதுகள் நிறைய தெரிஞ்ச இடங்கள்தான ஆபத்தானது. உயரத்துலேருந்து கரைச்சி இப்போ புளிஞ்சு எடுத்துகிட்டு நாங்கள் எடுத்து முடியும் போது இது சரியாக டைம் ஆகிட்டு 5:30 ஆகுது. 2:30 தான் எடுத்தது. ஆனால் குழவி குழவி வந்து இது சொல்லுவாங்க பெரிய குழவி. இந்த குழவி ஒன்று குத்துனா சரியான விஷம், தேனோட விஷம் கூட ஒரு 10 குழவிகள் குத்துனா
கேள்விப்பட்டீங்க நியூஸில் குழாய் ஊற்றி இறந்திருக்காங்கண்டு. அதே மாதிரி குழாய்கள் தான் இது ரொம்ப மோசமான குழவிகள், ஆபத்தான குழவி. யாரும் இப்படியான இதில் போய்ட்டு கை வச்சுறாங்க, ஆபத்து குத்துனா இது. இந்த தேன் வடிவை காண்டி அது தேன் குழவிகளும் கூடுதலாக வந்து முக்கியம். கொத்த கொத்த தேனும் வடியை தொங்கிட்டு நிறைய கீழே ஊற்றுப்பட்டுட்டு தேன். எல்லா குழவிகளும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும், நிறைய காயங்கள் குத்துகள். இயற்கையான வேண்டியவர்கள் தொடர்பு கொள்ளணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை போடுறோம், எடுத்து காண்டாக்ட் பண்ணிக்கணும். அநியாயமாக இவர் ஏதோ எடுத்த மாதிரி போடுவார் யூடியூப்ல. அதான் உங்களை போடுறேன் அப்படியே இருக்கட்டும். சரியா தூக்கிதான் காணாது. எனக்கு தண்ணி கொஞ்சம் தர மாட்டியாரா? சில பேர் கேட்டுருக்கீங்க தேன் பூச்சி உங்களுக்கு கையில் பட்டால் குத்தாதாண்டு. சில இது அமைதியாக இருக்கும், இப்படி கையில் எடுத்து பார்த்தா ஒன்றும் குத்தாது. நம்ம அதுக்கு ஏதாச்சும் தொந்தரவு செஞ்சால் அதுகள் குத்தும். அது வரைக்கும் பேசாமல் அமைதியாக இருக்கும். தேன் எடுத்து முடிய பூச்சியில் ஒரு சைட்டில் ஆகிற பார்த்து இருக்கும். அதை போகும்போது அடைச்சிட்டு போனோம்டா, அடுத்த முறையும் வரும்போது அடுத்த முறையும் அதே இடத்துல தேன் குழம்பாமல் அப்படி இருக்கும். அதில் வெற்று இடங்களை வந்து தாட்டி விட்டக்கூடாது. நம்மளோட கை போகிற அளவுக்கு தோன்றதான் காணும். மிச்சத்தை போகும்போது அந்த கொப்புகளை வச்சு அடைச்சி விட்டு போனால் அந்த இடத்துல